ஏய் வண்ண மனசு என்னதான் நினைச்சிட்டு இருக்க? மட்டும் மலேசியா விட்டு வரேன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன கேட்டா? என்னடி இவ்வளவு அசல்ட்டா பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, உங்க பதட்டம் எனக்கு நல்லா புரியுது. நான் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் தெளிவா பேசிட்டேன், அண்ணன் வரது உறுதி. ஏண்டி உனக்கு இதுல பங்கு இருக்கும் போல இருக்க, உறுதியாச்சு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க? இப்ப அவன் எதுக்கு நீங்க வரணும்? இப்ப அவனுக்கு வர சொல்லி யாராவது கூட்டாங்களா? யாரும் கூப்பிடல, அவங்க முதலாளியே போன அனுப்பி வைக்கிறாராம். முதலாளியா? முதலாளி அவன் கிடக்குறான் லூசு பையன். அவன் சொன்னானா இவன் கிளம்பறமாக்கோ? ஏண்டி நீ சொல்ல வேண்டியதானே, தங்கச்சி கல்யாணம் இருக்கு, கல்யாண செலவு இருக்கு, அது ஏதோ சொல்ல வேண்டியதானே? எல்லா கேள்வியும் கேட்டுட்டேங்க. அவங்க முதலாளி மலேசியால அண்ணன் வாங்கின சம்பளத்தையே இங்கேயும் தரேன்னு சொல்லிட்டாராம். இதுக்கு மேல நம்ம என்னங்க பண்ண முடியும்? செலவை காரணம் காட்டிதான் அண்ணன் அங்கேயே இருக்க வைக்கலாம்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்படி சொல்றாங்க. இதையும் மீறி அண்ணன் மலேசியால இருக்க சொன்னா என்ன எதுன்னு நம்மள துருவாங்க. அதுக்கு மேல எங்க அம்மா இத்தனை நாள் என் மகனை பிரிஞ்சது போதும், இப்பதான் அதே சம்பளம் இங்கே குடுக்கறேன்னு சொல்றாங்களே, நீ இங்கே வந்துறேன் காலையில இருந்து 4-5 போன் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்க. ஏண்டி அப்ப மலேசியா போக போறது இல்லையா? எனக்கும் அப்படிதாங்க தெரியுது. என்னடி தெரியுதுன்னு அசால்ட்ட சொல்லிட்டு இருக்க? ஜிவா ஜிவா, அவ இங்க வந்தானா என்னென்ன நடக்கும் தெரியுமா? கணக்கு கேட்பான், கொடுத்த பணம் என்னாச்சு ஏதாச்சுன்னு துருவான். நான் அவன் பேர்ல முடிக்க வேண்டியதெல்லாம் ஓன் பேர்ல என் பேர்ல முடிச்சு வச்சிருக்கேன். துருவுனான்னு வச்சுக்கவே நாம என்னதாண்டி பண்றது? எல்லாத்தையும் என் பேர்ல மாத்துக்க சொன்னா நம்ம என்னதான் செய்ய முடியும்டி? இது ஒண்ணும் சரியா வராது. என்னடி அமைதியா இருக்க? நீ ஏதாவது யோசி. நான் என்னத்தங்க யோசிக்கிறது? இங்க பாரு, எனக்கு என்னமோ உன்னை பார்த்தாதான் இப்ப சந்தேகமாவே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாடி, இங்க பாரு, நாம நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் எல்லா சொத்தையும் ஓம் பேர்லயும் ஏன் பேர்லயும் மாத்தி வச்சிருக்கேன். நாளைக்கு அவன் வந்த உடனே இது ஏன் குடும்பம், ஏன் அண்ணன், ஏன் ஒண்ணு, என் தங்கச்சி, அது இதுன்னு சொல்லி கிளம்புனின்னு வச்சுக்கவே. என்னங்க லூசுத்தனமா பேசுறீங்க? எனக்கு என்ன தலை எழுத்தா? நீங்க யாருக்காக சொத்து சேர்க்கறீங்க? நமக்காக தானே? அது புரிஞ்சா போதுண்டி. என்னங்க இது, எனக்கு தெரியாதா? இந்த ஊர் உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது நீங்க தானே? அது தெரிஞ்ச விஷயம் தானடி. ஆனா இப்ப ஒன்னே வந்தானே என்னடி பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம். அவர் வந்தா நீங்க கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிடுங்க. அவர் காரக்குடிக்கு வேலைக்கு போனதும் நீங்க இங்க வந்துருங்க. சரியான யோசனைடி. ஆனா அவன் போன போட்டு வா வா 999 கூப்பிடுவானே. சமாளிச்சுக்கலாங்க. இப்போதைக்கு அவன் கண்ணுல படாம இருந்தாலே போதும். சரியான யோசனைடி. அவன் வரட்டும், பாத்துக்கலாம்.